உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா சொல்லுமா? உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தன்னுடைய தூதர்களுக்கு என்ன செய்வாராம்? கட்டளையிடுவாராம். ஆண்டவர் நமக்கு வந்து பாதுகாப்பை 100% உத்தரவாதம் கொடுக்குறாரு. அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன பாதுகாப்பு என்ன உண்டு? 100% உண்டு. ஆனால் ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருக்க உங்களுக்கும் எனக்கும் பைபிள் சொல்லுது, நான் உன்னை காக்கும்படிக்கு. அல்லேலூயா சொல்லுமா? அப்போ ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பை தர்றார். என்ன பாதுகாப்பை தர்றாரா? உன்னுடைய போக்கிலும் உன் வரத்திலும் உன்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் நான் உனக்கு பாதுகாப்பை கொடுத்து உன்னை வழி நடத்துறதுக்கு 100% உண்மை உள்ள தேவனாக இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன தர்றாரா? பாதுகாப்பை தர்றார். எதை தர்றாரு? பாதுகாப்பை தர்றார். எகிப்து தேசத்தில் பார்த்தீங்கன்னா 10 விதமான வாதைகள் உண்டாச்சு. எத்தனை உண்டாச்சு? 10 விதமான வாதைகள் பார்த்தீங்கன்னா. அந்த வாதைகள் வந்தப்போ எகிப்தியருக்கு மாத்திரம் அந்த வாதை வந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்களில் ஒருத்தர் கூட அந்த வாதை என்ன செய்யலை, வரலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை ஆபத்துக்கும் விக்கினங்களுக்கும் கொள்ளை நோய்க்கும் வாதைகளுக்கும் கத்தர் நம்மை விளக்கி பாதுகாப்பார். அல்லேலூயா சொல்லுமா? ஆனால் நமக்கு இருக்க இன்றைக்கி ஒரு பெரிய எதிரி என்ன அப்படின்னா சந்தேகம்தான். என்னது சந்தேகம்? இன்னொன்று பயம். இந்த பயமும் சந்தேகமும் நம்ம வாழ்க்கையில் என்ன செஞ்சோம்னா நிறைய ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிடும்? தடுத்து போட்டு விட்றோம். ஆண்டவருடைய பிள்ளைங்க பயப்படக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? கத்தர் என்ன செய்கிறாராம்? துணையாக இருக்கிறார். ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு கத்தர் கூட இருக்காரு, துணையாக இருக்காரு, பாதுகாப்பாக இருக்காரு. அவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பயப்படக்கூடாதான். என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. தைரியமாக இருக்கணும், விசுவாசத்தோடு இருக்கணும், நம்பிக்கையோடு என்ன செய்யணும் இருக்கணும். யோபு சொல்லும்போது சொல்கிறான், நான் பயந்த காரியம் எனக்கு என்ன பயந்தானா? கிழக்கு தேசத்திலே பெரிய பணக்காரன், அவன் என்ன பயப்படுறான்? ஐயோ என் சொத்தெல்லாம் போய் நான் பிச்சைக்காரன் ஆயிடுவானோ, 10 பிள்ளை இருக்குது, ஐயோ என் 10 பிள்ளையும் செத்து போச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் சரீரத்தில், ஒருவேளை என் சரீரத்தில் வியாதி வந்துட்டா நான் என்ன செய்வேன்? என் ஆஸ்தியெல்லாம் என்னை விட்டு போயிட்டா என்ன செய்வேன்? என்ன பயப்படுறான்? பயந்து 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 வாழ்ந்துட்டுருக்கான். கடைசி அவன் சொல்கிறான், நான் பயந்த காரியம் பூரா எனக்கு நேரிட்டது அப்படின்றான். அப்போ ஆண்டோடைய பிள்ளைங்க என்ன செய்யக்கூடாதான்? பயப்படக்கூடாது. அவிசுவாசமான என்ன வருமா? வரும். பயமான என்ன வருமா? வரும். கொரோனா கூடிச்சு 4800 பக்கத்து வீட்டில் காய்ச்சல், அக்கா வீட்டில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னால் என்ன செய்வீங்க? எத்தனை நாளாக்கா காய்ச்சல் இருக்குன்னு கேட்பீங்க? 10-15 நாளாக காய்ச்சல் போகவே மாட்டேங்குதுக்கான். வேற என்ன செய்யுது? தலை சுற்றுது, வாமிட்டு வருது, வயிறு வலிக்குது, கண்ணு காந்துது. கொரோனாக்குரிய எல்லா அறிகுறியும் சொல்கிறாங்க வச்சுக்கோங்களேன், என்ன செய்வீங்க? அக்கா ஃபோன்லேயே ஜெபம் பண்ணிட்டுமா அப்படிம்பீங்க? அக்கா ஃபோன்லேயே ஜெபம். ஸோ அப்போ நமக்குள்ளே பயம் வரும், சந்தேகங்கள் வரும், கஷ்டமான சூழ்நிலை வரும். வர்றது தப்பு இல்லை, ஆனால் உள்ளே விட்டுறாதீங்க. இல்லையா சொல்லுமா? சொல்லணும், கத்தர் என்னை எல்லா தீங்கிற்கும் விளக்கி பாதுகாப்பார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உன் வழிகளில் எல்லாம் நீ எங்கே போகிற, எங்கே வர்ற, எங்கே இருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஆண்டவர் யாரை கட்டளையிட்டு இருக்காரா? தூதர்கள். பரலோகத்தில் கோடான கோடி தூதர்கள் இருக்காங்க. ஒரு தூதருடைய வேலை இரவும் பகலும் அவங்கள மாறி மாறி ஆராதிக்கிறது. இன்னொரு தூதருடைய வேலை ஆண்டவர் கொடுக்குற செய்தியை கொண்டு போய் மக்களுக்கு ஜெபமாக பதிலாக நம்ம கண்ணுக்கு தெரியாத அற்புதமாய் நிறைவேற்றி கொண்டிருப்பாங்க. இன்னொரு தூதர்கள் யார் தெரியுமா? உங்கள் ஜெபங்களை பூரா பரலோகத்துக்கு கொண்டு போகிறவங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அங்கே யாக்கோபு பாருங்கள், நடுராத்திரில் என்ன செய்கிறான்? அங்கே என்ன செய்கிறான்? படுத்து தூங்குறான், ஒரு கல்லை தணைக்கி வச்சு. அப்போ ஒரு சொப்பனம் பார்க்குறான். அந்த சொப்பனத்தில் என்ன பார்க்குறானா, வானத்துக்கும் பூமி என்ன செய்தான்? ஏணி இருக்கான். வானத்துக்கும் பூமிக்கும் ஏணி இருக்கான். தேவதூதர்கள் அந்த ஏணியில் என்ன செய்கிறாங்களா? ஏறுகிறதையும் இறங்குறதையும் பார்க்குறானா? அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ தேவதூதர்கள் ஏன் ஏறுறாங்க, ஏன் இறங்குறாங்க? நம்ம ஜெபத்தை பூரா எங்கே கொண்டு போகிறாங்க? பரலோகத்துக்கு கொண்டு போகிறாங்க.
நம்ம ஆண்டவர் நம்ம கொடுக்குற பதில பூரா பரலோகத்திலிருந்து பூமிக்கு கொண்டு வர்றாங்க. அலேலூயா சொல்லுவோமா? அப்போ ராத்திரியில் தூங்கும்போது அவனுக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்காரு. என்ன தரிசனத்தை கொடுக்காரு தெரியுமா? யாக்கோப்பு, நீ தனியாக இந்த காட்டுக்குள்ள இந்த கல்லை தலைக்கு வச்சு படுத்திருக்கேன்னு நினச்சிடாதப்பா, நான் உன்னை சுற்றிலும் உன் கூடையே இருக்கேன், உன்னை பாதுகாக்கிறதுக்கு தேவதூதர்களை வச்சுருக்கேன், தேவதூதர்களை நீ என்ன செய்ய பாருன்னு அவன் கண்ணை திறந்தார். தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குறதையும் அவன் பார்க்குறான். இல்லை இல்லைங்க சொல்லுவோமா? மகிமையினாலும் கணத்தினாலும் மனுஷர்கள் காற்றும் கொஞ்சம் கூட அபிஷேகம் பண்ணியிருக்காரு. யார? தேவதூதர்களை. சரி, ஆனால் அந்த தேவதூதர்களுக்கு வேலையே என்னதான்? நம்மளை பாதுகாக்கிறதா. இல்லையா சொல்லுவோமா? இல்லையா? அப்போ நாம் பெரிய ஆளா தேவதூதர்கள் பெரிய ஆளா? ஒரு பக்கம் அவங்க பெரிய ஆள் தான், இன்னொரு பக்கம் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு, தேவதூதர்களையும் நீங்கள் நியாயம் தீர்ப்பீர்கள்னு சொல்லியிருக்காரு. இல்லையா சொல்லுவோமா? நம்ம அப்போ நாம் எவ்வளோ உண்மை உத்தமமாக பரிசுத்தமாக நீதியாக பயபக்தியோடு கத்தரை நாம் தேடணும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளோ உன்னதமாக இருக்க வேண்டும். இல்லையா சொல்லுவோமா? அப்போ ஆண்டவர் பாருங்க யாக்கோப்புக்கு காமிக்கிறாரு, யாக்கோப்பு என்னப்பா வீட்டுக்குள்ளே தனியாக படுத்து கிடக்க நினைக்கிறியா? நீ தனியாக இல்லைப்பா, உன்னை காக்கும்படி உனக்கா என் தூதர்களை நான் கட்டளை இட்டிருக்கிறேன். இல்லையா சொல்லுவோமா? நீ போகும்பொழுது, வரும்பொழுது, இரவில் தூங்கும்பொழுது, உன்னுடைய வேலை செல்லத்தில், உன்னுடைய பிரியான நேரத்தில், நீ எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் உன்னே உன்னை மறந்துடாதீங்க, என்னை காக்கும்படி எனக்காய் கத்தர் என்னுடைய எனக்கென்று தூதர்களை ஆண்டவர் வச்சுருக்காரு. அந்த தூதர்கள் என் கண்ணுக்கு முன்னாடி தெரியாது, அவங்க ஆவிகளாக இருக்காங்க, என் பக்கத்தில் இருக்காங்க, இந்த பக்கம் இருக்காங்க, நான் போக்கில் வரத்துலனா என் கூடையே வர்றாங்க. ஏன் அப்படின்னா பிசாசு ஒரு ஆவி, அசுத்தாவி சாத்தான் அவனு ஒரு ஆவி, அவன் நம்மளை என்ன செய்யக்கூடாது? தாக்கிடக்கூடாது, அழிச்சிடக்கூடாது, நஷ்டத்தை உண்டாக்கிடக்கூடாது, கொள்ளை நோயை கொடுத்துடக்கூடாது, அவன் நம்மளை அழிச்சிடாதபடிக்கு, அவனுடைய சோதனையில் நம்ம என்ன செய்யக்கூடாது? மாட்டிக்கொள்ளக்கூடாதபடிக்கு கர்த்தர்த்தனுடைய தூதர்களை நம்மளை சுற்றிலும் பாளையை மிரங்க வச்சு நம்மளை பாதுகாக்கிறதுக்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். எலிசா பார்த்தீங்கன்னா கர்மேல் மலையில் இருக்கான். அது எலிசாவை பிடிக்கிறதுக்கு அசிரிய தேசத்து ராஜா அவன் படைகள் பூரா வந்து அந்த மலை ஃபுல்லாக சுற்றி நிற்கிறாங்க. காலையில் கண்ணை கசக்கிட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு என்ன செய்கிறான் எலிசாவோட அசிஸ்டண்ட்டு என்ன செய்கிறாரு? கேஆசி வெளியே வந்து பார்க்குறான். கண்ணை திறந்து பார்த்தா ஒரு பெரிய மலை, அந்த மலை மேலே அவங்க குடியிருக்காங்க. அந்த மலையை சுற்றில எவ்வளோ இருக்காங்க? லட்சக்கணக்கான போர் வீரர்கள் இருக்காங்க. எலிசாவை ஏன் பிடிக்க வந்தாங்களாம்? அவன் இந்த நாட்டுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுறதுக்கு என்னென்ன ரூபத்தில் அசிரியராஜா வர்றானோ இவன் ஜெபம் பண்ணி அதை தரிசனத்தில் பார்த்து ராஜாவுக்கு சொல்லிடான். அந்த நாட்டு ராஜாவுக்கு ஒரே சந்தேகம், டே யாரோ ஒருத்தன் இஸ்ரேல் தேசத்துக்கு என்ன செய்யறான்? உளவாளியாக இருக்கான். அந்த உளவாளியை பார்த்து கண்டுபிடிக்கணும். அப்போ அவன் சொல்கிறான், ஐயா ஒரு உளவாளி இல்லை, நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டு அம்மாவோட உக்காந்து பேசினா கூட அதை கூட ஒருத்தன் உக்காந்து ஜெபம் பண்ணி அதை கேட்டு என்னங்கிற விஷயத்தை ராஜாவுக்கு சொல்லிடுவான். அங்கே ஒருத்தன் இருக்கான், அவன் இருக்கிற வரைக்கும் நீங்கள் இஸ்ரேலை பிடிக்க முடியாது. உடனே அவன் பார்த்தான், முதல்ல யாரை கொல்லணும்? இந்த எலிசாவை கொல்லணும்னு சொல்லி பெரிய படையோடு வந்து ஒத்தாழ பிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் நிற்கிறாங்க. இப்போ கேஆசி வெளியே வர்றான், வெளியே கண்ணை திறந்து பார்த்தா மலையை சுற்றிலும் யார் இருக்கா? போர் வீரர்கள் இருக்காங்க. ஐயோ, இத்தனை பேர் சேர்ந்து யாரை கொல்ல பார்க்குறாங்க? என்னையும் எஜமானனும் கொல்ல பார்க்குறாங்க. ஓட்டமாக ஓடுறான், ஓடி போய் எலிசா 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 நம்மளை கொல்றதுக்கு வந்துட்டாங்க, பெரிய படையோட மலை பூரா ஆள் நிற்கிறாங்க, ஒரு பொட்டு கீழே இறங்க முடியாது, இன்றைக்கி நம்ம செத்தோம். அப்போ உடனே எலிசா ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே இந்த கேஆசி என் கூடயே இருக்கான், இன்னும் என்ன தெரியல அவனுக்கு, ஆவிக்குரிய கண் திறக்கப்படலை, இன்னும் அவனுக்கு விசுவாசம் இல்லை, இன்னும் அவனுக்கு தைரியம் இல்லை, அவன் மனக்கண்ணை திறங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணுறான். அவன் கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டா அந்த மலையை சுற்றிலும் தேவ தூதர்கள் ரதங்களில் அவங்கள காட்டிலும் கோடான கோடி தேவ தூதர்கள் இவங்களை சுற்றிலும் பாதுகாக்கும்படி தூதர்கள் நிற்கிறாங்க. இல்லையா சொல்லுவோமா? எலிசா சொன்னால் அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருப்பவர்கள் அநேகம் பேர். இல்லையா சொல்லுவோமா? கர்த்தருடைய பிள்ளைகளே தன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாக்கிறதுக்கு 100% உத்தரவாதம் தரார். உன நான் 100% பாதுகாப்பேன், வியாதிக்கு, ஆபத்துக்கு, கொள்ளை நோய்க்கு, நஷ்டங்களுக்கு, உன்னோட எல்லா நமக்கு முன்னாடி இருக்க எல்லா சூழ்நிலைகளுக்கு நம்மளை விலக்கி பாதுகாக்கிறதுக்கு ஆண்டவர் எப்படி இருக்காரு? உண்மையுள்ள தேவனாக இருக்காரு. அவர் சொல்கிறார், உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு என்னுடைய தூதர்களை உனக்கு என்ன செஞ்சுருக்கேன்? கட்டளையிட்டு இருக்கேன். அவர்களோடு இருக்கிற தூதர்
போச்சவர்களை காட்டிலும் நம்ம கூட இருக்க தூதருடைய எண்ணிக்கை அதிகம். அப்போ ஆண்டர் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு பயப்படவே கூடாது, பயமே வராமல் இருக்குமா? அப்போ பயம் எல்லாருக்கும் வரும். அதை எப்படி மேற்கொள்றது? விசுவாச அறிக்கை. சொல்லுங்க, என்ன விசுவாச அறிக்கை? வசனங்களை எடுத்து வாயில் சொன்னீங்கன்னா உங்களுக்குள்ள விசுவாசம் வந்துடும். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். அல்லேலூயா. என் பக்கத்தில் 1000 பேர், என் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது என்ன செய்யாது? அணுகாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு எனக்கு என்ன செய்யாது? நேரிடாது. சிங்கத்தின் மேலும் என்ன செய்வேன்? பாம்பின் மேலும் என்ன செய்வேன்? நான் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தை என்ன செய்வேன்? மிதித்து போடுவேன். அல்லேலூயா. அப்போ அதை நம்ம என்ன செய்யணுமா? எதிர்க்கணும். அல்லேலூயா. பய சிந்தனையை மேற்கொள்ளணும், பய எண்ணங்களை மேற்கொள்ளணும், விசுவாச வார்த்தைகளை வாய்களை அறிக்கை செய்யணும். ஆண்டவருடைய துதிய ஸ்தோத்திரங்களை பாடி துதித்து வார்த்தைகளை சொல்லும் பொழுது பயம் நம்மளை விட்டு விலகி ஓடிடும். அல்லேலூயா. சொல்லுமா? சங்கீதம் 34 சங்கீதத்துக்கு வாங்க, 7 வசனம் வாசிங்க. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூளப்பாளையம் இறங்கி. தூதர்கள் எப்படி நமக்கு பாதுகாப்பு தர்றாங்களா? நம்மளை சுற்றிலும், நம்மளை சுற்றிலும் பாளையம் இறங்கி. பாளையம் என்ன தெரியுமா? ஒரு பெரிய சேனை மாதிரி. என்னவா? ஒரு சேனை மாதிரி வந்து நின்று, எழும்பி நின்று அவங்க என்ன செய்கிறாங்களா? நம்மளை பாதுகாக்கிறார்கள். இல்லையா? சொல்லுமா? வசனம் சொல்லுது கர்த்தருடைய தூதன் ஆண்டவருக்கு பயந்தவங்களை ஒரு பாளையம் மாதிரி என்ன செய்கிறாங்களா? என்ன செய்கிறாங்களா? வந்து சூழ இறங்கி நம்மளை பாதுகாக்கிறாங்க. சின்ன பிள்ளைகளை குறித்து பைபிளை போட்டிருக்கு, ரெண்டு பேர்னு போட்டிருக்கு. ஒவ்வொரு சின்ன பிள்ளைக்கும் ரெண்டு தூதர்கள் இருக்காங்களாம். எத்தனை தூதர்கள் இருக்காங்களாம்? ரெண்டு தூதர்கள் ஆண்டுடைய சமூகத்தில் என்ன செய்கிறாங்க? அவங்கள பற்றி ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்கள பாதுகாக்கிறாங்க சின்ன பிள்ளைகள். பெரியவங்களுக்கு என்ன பைபிளை போட்டிருக்கு? நமக்கு ரெண்டு மினிமம் தேவைப்படும் பொழுது பாளையமே இறங்கி வர்றாங்க. அல்லேலூயா. சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுறவர்களை பாளையம் இறங்கி கர்த்தருடைய தூதர்கள் பாதுகாக்கிறாங்க. இந்த மிகாவேல் தூதனுடைய ஒரு படத்தை எடுத்து வீட்டில் மாட்டிருப்பாங்க வெளியே. அங்கே கீழே ஏதோ பிசாசு இருக்க மாதிரி இருக்கும், அதே ஒரு கத்தியை வச்சு அதை குத்துற மாதிரி. அப்படின்னா என்ன அவங்க நம்புகிறாங்க? இந்த தூதன் நம்மளை பாதுகாக்கிறாரு அப்படின்னு சொல்லி வீட்டில் தொங்க போட்டிருப்பாங்க. கிறிஸ்தவங்க அப்படி போடலாமா? தூதர்கள்ட்ட போய் டைரக்டாக பேசலாமா? தூதர்கள்ட்ட ஜெபம் பண்ணலாமா? மிகாவேலே என்னைய பாதுகாத்துக்கொள், காபிரியலே என்னைய பாதுகாத்துக்கொள், தூதர்களே என்னைய பாதுகாத்துக்கோன்னு சொல்லி சொல்லலாமா? சொல்லக்கூடாது. வீடுகள் அந்த மாதிரி படம் வைக்கலாமா? வைக்கக்கூடாது. லேலியா. சொல்லுமா? நம்ம கனெக்ஷன் யார் கூட தான் இருக்கணும்? ஆண்டவரோட தான் கனெக்ஷன். ஆண்டவருடைய வேலைக்காரங்களோட கனெக்ஷன் இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு தேவை கிடையாது. லேலியா. சொல்லுமா? சரி, நம்மளை பாதுகாக்கிறது யாரு? கர்த்தருடைய தூதர்கள். ஆனால் கனெக்ஷன் யார்கிட்ட வச்சுக்கிறணும் சொல்லுங்க? யார்கிட்ட மட்டும்தான் வைக்கணும்? ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் வைக்கணும். ஆண்டவரே, நீங்கள் என்ன கர்த்தருடைய தூதர்களை கொண்டு, உங்களுடைய தூதர்களை வைத்து பாளையம் இறங்கி என்னை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறக்கா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்லுமா? டைரக்டாக நாம் தூதர்களோட பேசவோ, தூதர்களிடத்தில் ஜெபிக்கவோ, தூதர்களை கூப்பிடவோ, தூதர்களுடைய படங்களை வீட்டில் வைக்கவோ, பைபிளில் நமக்கு எந்த விதமான ரெஃபரன்ஸும் இருப்பிடங்களும் சத்தியங்களும் சொல்லப்படவில்லை. லேலியா. சொல்லுவோமா? அப்போ ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைங்க என்ன சொல்கிறார்? ஆண்டவர் சொல்கிறார் தெரியுமா? நான் ஒன்று பாளையம் இறங்கி பாதுகாப்பேன். லேலியா. சொல்லுவோமா? ஆண்டவர் எப்படி நம்மளை பார்க்குறாரா? பாளையம் இறங்குறாங்க. கர்த்தருடைய தூதர்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு என்ன செய்யறாங்களா? பாளையம் இறங்கி சுற்றில நின்று அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க? பாதுகாப்பாக நின்று அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க? பாதுகாப்பை தர்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத. அல்லேலூயா. சொல்லுமா? என்ன செய்யாத? பயப்படாத. நீ எங்க போனாலும் நான் உன் கூட இருப்பேன். உனக்குன்னு தூதர்களை கட்டளையிட்டு இருக்கிறேன். உன் காலு கூட என்ன செய்யக்கூடாதான்? கல்லுல மோதிடக்கூடாதான். உன் காலு என்ன செய்யக்கூடாதான்?
உன் காலு கல்லில் மோத போதுன்னா தூதர்கள் வந்து உங்களை எப்படி காத்துறாங்க, காப்பாத்துறாங்களா? தங்க கை கையை கொண்டு போய் எங்கே வைக்கிறாங்களா? காலுக்கு கீழே இப்படி வச்சு அந்த கல் உங்கள் மேலே படாமல் பாதுகாக்கிறாங்க. அடேங்க அப்பா, அப்போ நம்மளை ஆண்டவர் எப்படி பாதுகாக்கிறவங்க? கண்மணி போல பாதுகாக்கிறாரு, விளையேறப்பட்டவங்களாக பாதுகாக்கிறாரு, நம்மளை செல்ல பிள்ளைகளாக ஆண்டவர் பாதுகாக்கிறாரு. நமக்கு ஒரு தீமையும் நடக்க விடாதபடிக்கு நம்மளை பாதுகாக்கிறார். இல்லையா சொல்லுவோமா? அதனால் ஆண்டவர் சொன்னார், ஒன்றை தொடரவேன், யாரை தொடறான்? என் கண்ணின் மணியை தொடறான்னு சொல்லியிருக்கார். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன் மேலே என்ன செய்வதில்லை, கை வைப்பதில்லைன்னு சொல்கிறார். உனக்கு உரமாய் போராடினவங்களை நீ தேடி பார்த்தா கூட என்ன செய்ய மாட்டேன், காண மாட்டேன், அவங்க இல்பொருள் இல்லாமல் போயிடுவாங்கன்றார். நான் சொல்லுவேன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் பாதுகாப்பை 100% தருவதற்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். நம்ம வழி பூரா யார் பாதுகாக்கிறதுங்க? கர்த்தர் பாதுகா. இந்த கார் ஓட்டுறவங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, ஒரு இந்த ஒரு அரை இன்ச்சில் உயிர் தப்பிச்சேன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி எவ்வளோ இன்ச்சு தப்பிச்சேன்? அரை இன்ச். நம்ம பாட்டுக்கு போயிட்டுருப்பான், எழுத்தாப்பில் ஒருத்தர் என்ன செஞ்சிருவான், வந்துடுவான், இப்படி திருப்பில் பார்த்தீங்கன்னா அந்த அரை இன்ச்சு கேப்பில் அப்படி தப்பிச்சு வெளியே வந்திருப்பான் வண்டி. இல்லைன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வண்டி என்ன செஞ்சுருக்கான், அப்பளம் ஆகி சட்னி ஆகி பாடி தான் வீட்டுக்கு வரும். அரை இன்ச்சில் கத்தர் காப்பாற்றிருப்பார். பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும், வண்டியே என்ன செஞ்சுருக்கோம், உடஞ்சி நொறுங்கியிருக்கோம். இவங்களுக்கு பார்த்தா சாதாரண சின்ன காயத்தோட தப்பிச்சு பார்த்தேன்னா வெளியே அப்படியே வந்துடுவாங்க. லேலியா சொல்லுமா? அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் கும்பிட்ற சாமி உண்மையிலே உங்களை பெரிய ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறாரு. லேலியா சொல்லுமா? அப்போ நம்மளை ஆண்டவர் ரெஜிஸ்டர் தெரியுமா, நம்மளை பாதுகாத்துக்கிட்டே இருப்பார். நீ எங்கே போகிற, எங்கே வர்ற, என்ன செய்கிற, எல்லா இடத்துலையும் பாதுகாப்பார். ஒரு சில பார்த்தா நல்லா போயிட்டு இருப்பான், டமார்னு கீழே விழுந்துருவாங்க. கீழே விழுந்து எழுந்து பார்த்தா ஒரு அடியுமே இருக்காது, ஒன்றுமே இருக்காது. இல்லையா சொல்லுமா? அதெல்லாம் ஆண்டவர் பெரிய அற்புதம். நாம் நினச்சோம் நம்ம ஏதோ தப்பிச்சுட்டோம், கிடையவே கிடையாது. தூதர்கள் உங்கள் கூடையே வர்றாங்க. இல்லையா சொல்லுமா? உங்கள் கண்ணுக்கு தெரியாது, நீ போக்கில வரத்தில் எல்லா இடத்துலையும் உன்னை பாதுகாக்கும்படி ரெண்டு பேர் உன் பின்னாடி ஒயிட் ட்ரெஸ் போட்டு உரிமின பட்டயத்தோட வெள்ளைப்படை வெள்ளைப்படை உங்களை என்ன செய்யுது, உங்களை பாதுகாக்கிறதுக்கு எப்போதும் பரலோகத்திற்கு ஆண்டவர் உங்களுக்கு கட்டளை விட்டிருக்கிறாரு. இல்லையா சொல்லுமா? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வழிகளெல்லாம் நீ எங்கே போகிற, எங்கே வர்ற, என்ன செய்கிற, என்ன வேலைக்கு போகிற, என்ன பிரயாணத்தில் நீ போகிற, எங்கே நைட்டு தூங்குற, என்ன பண்ணுற, எல்லா நேரத்திலும் நமக்கு என்ன உண்டா, செக்யூரிட்டி, பாதுகாப்பு படை. அந்த பாதுகாப்பு படை என்ன செய்கிறாங்களாம், எந்த தீங்கும் நமக்கு நடக்க விடாதபடிக்கு. இல்லையா சொல்லுங்கள், எந்த தீங்கும் நமக்கு நடக்க விடாதபடிக்கு எல்லா தீங்குக்கும் கர்த்தர் நம்மளை விலக்கி பாதுகாப்பேன்னு வாக்கு பண்ண ஆண்டவர் சொல்கிறாரு. உன்னை என்ன செய்வேன், நான் பாதுகாக்கும்படி உனக்காக என் தூதர்களை கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தூதர்களின் ஊழியம் உண்டு, தூதர்களின் பாதுகாப்பு உண்டு. உன்னை சுற்றி எப்போதும் என்னோடய தூதர்களை நான் சேஃப்டி கார்டாக வச்சுருக்கிறேன், நீ பயப்படாத. இல்லையா சொல்லுங்கள், என்ன செய்யக்கூடாதா, பயப்படக்கூடாதான். யோசபாத்துன்னு ஒரு ராஜா இருக்கான், இந்த ராஜாவுக்கு விரோதமாக 3 தேசத்தார் யுத்தத்துக்கு வர்றாங்க. எத்தனை தேசத்தார்? 3 தேசத்தார். அவங்கெல்லாம் வந்து அவங்ககிட்ட சொல்கிறாங்க, என்னப்பா சரணட, ஏன்னா எங்கள் கூட சண்டை போட்டு ஜெயிச்சலான்னு பார்க்குறியா, நாங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்கோம் தெரியுமா, ஆளுக்கு ஒரு படி மண்ணை எடுத்தோம்னா உன் ஊரே இருக்காது. அவ்வளோ பேர் நான் ஆளுக்கு ஒரு மண்ணை எழுத்து போனாலே உன் ஊர் என்ன செஞ்சிடும், காணாமல் போயிடும். அவ்வளோ பேர் வந்திருக்கிறோம், என்ன தைரியம் உனக்கு, யார் உனக்கு வரப்போறா, எகிப்து வரப்போறான்னு நினைக்கிறியா, யார் வந்து என்ன செய்ய முடியும் நினைக்கிற அப்படின்னு பேசுகிறான். யோசபத் ராஜா ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே வந்திருக்கிற திரளான அந்த ஜனத்துக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை, பலன் இல்லை, என்னால் இவங்களை என்ன செய்ய முடியல, ஜெயிக்க முடியல, போராட முடியல. ரெண்டு கையை பரலோகத்து நேரம் உயர்த்தி ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறான். இல்லையா சொல்லுவோமா? இல்லையா ஆண்டவர் பார்த்தாரடே, உன்னை பாதுகாக்கும் முடி தூதர்களை கொடுத்துருக்கண்டா, அந்த தூதர்கள் உனக்கும் பாதுகாப்பாக இருக்காங்க, உன் நாட்டுக்கும் பாதுகாப்பாக இருக்காங்க, உன் மக்களுக்கும் பாதுகாப்பாக இருக்காங்க. ஏன்டா இந்த கூட்டத்தை பார்த்து பயப்படுற, தைரியமாடுறான்னு ஒரு விசுவாச வார்த்தையை பேசி ஆண்டர் அனுப்பிட்டார். நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தூதனை ஆண்டர் அனுப்பினார்,
எத்தனை தூதன் அனுப்புனாரா? ஒன்லி ஒன். போய் நைட்டு தூங்கிட்டு இருந்தீங்களா, டமாட்டமாரு அடிச்சு 185,000 பேர் செத்து போயிட்டாங்களாம். அல்லேலூயா சொல்லுமா. காலையில் எந்திரிச்சு பார்த்தா நைட் எல்லாம் தூங்கியிருக்காங்க, காலையில் யுத்தத்துக்கு போகணுன்ட்டு திரளான மக்கள் அவங்க பாளையம் இறங்கி இருக்காங்க. காலையில் எந்திரிச்சு பார்த்தா பைபிளை போட்டிருக்கு, இரவில் கத்தருடைய தூதனை ஆண்டவர் அனுப்பினாரு, கத்தருடைய தூதன் போய் பாளையத்தில் இருந்தவர்களை அடித்தான், அப்பொழுது அவர்களில் 185,000 பேர் மரித்து போனார்கள். காலையில் எந்திரிச்சு பார்த்தா ஏகப்பட்ட பணம் கிடக்கு, பூரா பார்த்து அலறி பயந்து மிச்சம் இருந்தவங்க நினைச்சுறாங்க, பயந்து எங்க ஓடுறாங்க, அவங்க நாட்டுக்கு ஓடுறாங்க. கத்தி இன்றி யுத்தம் இன்றி எந்த விதமான பிரச்சனையும் இன்றி அந்த யுத்தத்தில் கத்தர் யோசேப்புக்கு யோசபாத் ராஜாவுக்கு ஒரு தூதனை அனுப்பி மிகப்பெரிய வெற்றியை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுவோமா. அவன் உயிரோடு இருக்கு நாளளவும் ஒருவன் அவனுக்கு பாய் எதிர்த்து வராதபடிக்கு இந்த ஒரு மிரக்கள் அவ்வளோதான், அவன் ஆயுசுக்கும் யுத்தம் கிடையாது. அல்லேலூயா சொல்லுவோமா. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாத, மனுஷனை பார்த்து பயப்படாத. ரோட்டில் வந்து எலுமிச்சை மரத்தில் அப்படியே பயந்து நின்றுக்கூடாது, ஐயோ எலுமிச்சை மரத்தை வச்சுனா அப்படி சுற்றி பயந்து போயிட்டு கூடாது, எதை பார்த்தும் பயப்படக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை பாதுகாக்கிறதுக்காக நான் உன் கூட இருக்கேன், நீ ஒன்றையும் குறித்து பயப்படவே பயப்படாத. அல்லேலூயா சொல்லுவோமா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை காக்கும்படிக்கு உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக என் தூதர்கள் என்ன செஞ்சுருக்கேன், பாதுகாப்பு கொடுத்துருக்கேன், நீ என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. வீட்டுக்காரர் வேலைக்கு போயிருக்காரே வந்துடுவாரா, பிள்ளை வெளியே போயிருக்கேன் என்ன ஆகுமோ ஏதாகுமோ, வண்டியில் போயிருக்காரு, மாப்பிள்ளை மிலிட்ரியில் இருக்காரு எப்படி இருப்பாரோ, எதை குறித்து என்ன செய்யக்கூடாது, பயப்படவே கூடாது. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கார். சாத்தான் எத்தனை தடைகளை உண்டாக்கி எவ்வளோ நஷ்டத்தை உண்டாக்க நினச்சாலும் கத்த நம்மளை கண்மணி போல பாதுகாத்து நாம் இந்த பூமியில் எத்தனை வருஷம் உயிரோடு இருக்கணும்னு அவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வச்சுருக்காரோ அவ்வளோ நாட்கள் நாம் இந்த பூமியில் இருப்போம், பாதி வயசில் போக மாட்டோம், நம்ம ஆயுஷ்னால் முடித்து நம்ம வாழ்க்கையை முடிச்சு தான் லேவராஜ்யத்தை போய் சுதந்திரிக்க போகிறோம். சொல்லுமா. பாண்டவர் சொல்கிறாரு, நீ எங்கே போனாலும் உனக்கு பாதுகாப்பு இருக்குது, நீ எந்த இடம் போனாலும் சரி ஒரு ஜெபம் மட்டும் பண்ணிட்டு போ, பைபிளில் போட்டுக்கு உன் வழிகளெல்லாம் அவரை என்ன செஞ்சுக்கோ நினச்சிக்கோ, எங்கே போகிறையோ எங்கே வரையோ யாரை நினச்சிக்கணுமா, ஆண்டவர் நினச்சிக்கிட்டு ஜோம் பண்ணிட்டு போ. வண்டி எடுக்கிறியா ஜோம் பண்ணிட்டு வண்டி எடு, பிரயாணம் பண்ணுறியா ஜோம் பண்ணிட்டு பிரயாணம் பண்ணு, எல்லா இடத்துலையும் போக்கில் வரத்துலையும் எல்லா இடத்துலையும் என்ன செய்ய, ஒரு சின்ன ஜெபம் மட்டும் பண்ணிட்டு என்ன செஞ்சிட்டியாரு, நீ போய்கிட்டே இரு. கர்த்தர் சொல்கிறாரு, உன் வழிகளில் எல்லாம் உன்னை நான் பாதுகாப்பேன், உன் கணவனை பாதுகாப்பேன், உன் மனைவியை பாதுகாப்பேன், உன் பிள்ளைகளை பாதுகாப்பேன், உனக்குரிய எல்லாவற்றையும் பாதுகாப்பேன், உனக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடித்து பாதுகாப்பேன். கர்த்தருடைய பாதுகாப்பு 100% உங்களுக்கும் எனக்கும் உண்டு, பயப்பட தேவையில்லை. அல்லேலூயா சொல்லுமா. யாக்கோப்புக்கு யாக்கோப்பின் நதி அண்டையில் நைட்டு போய் ஜோம் பண்ணுறான். ஜோம் பண்ணும்போது அவனுக்கு யார் தரிசனமானது, கர்த்தருடைய தூதனானவர் தரிசனம் வாங்குறேன். போய் அந்த தூதனுடைய காலை போய் பிடிச்சிக்கிட்டான். தூதனுடைய காலை என்ன செய்கிறான், முடிச்சுக்கிட்டான். நீர் நீ ஆசீர்வதித்தால் ஒளி அவன் என்ன செய்ய மாட்டேன், போக விட மாட்டேன். அந்த தூதன் சொல்கிறாரு, ஏய் பொழுது விடிய போகுது விடு, நான் என்ன செய்யணும், போகணும். அவன் சொல்கிறான், நீர் நீ ஆசீர்வதித்தால் உண்மை போக விட மாட்டேன். உடனே தூதன் வச்சுனா தொடையில் இருக்க ஒரு நரம்ப ஒரு சுண்டு சுண்டு விடுறான், கால் என்ன செஞ்சிருச்சு அவன் நோண்டி ஆயிடுச்சு, இப்படி ரெண்டு நாள் மாதிரி நடக்கிறான், ஆனாலும் யாரை விட மாட்டேங்கிறான், தூதனை விட மாட்டேங்க. நீரனை ஆசீர்வதித்தால் ஒழிய உங்களை என்ன செய்ய மாட்டேன், போக விட மாட்டேன். கடைசி அவன் கேட்குறான், உன் பேர் என்ன பாட்டு, என் பேர் யாக்கோப். யாக்கோப் என்ன அர்த்தம், ஏமாத்துக்காரன், செகண்ட் ஏமாத்துக்காரன், எத்தன் ஏமாத்துக்காரன் அர்த்தம். அவர் பார்க்குறாரு, இந்த ஏமாத்துக்காரனை என்னால் என்ன செய்ய முடியாது, ஆசீர்வதிக்க முடியாது. அவன் சொல்கிறா, இனிமேல் உன் பேர் என்ன கிடையாது, யாக்கோப் கிடையாது, இனிமேல் உன் பேர் இஸ்ரவேல். இஸ்ரவேல்னா இளவரசு அர்த்தம், தேவனோடும் மனிதனோடும் போராடி நினை செஞ்சிட்ட வெற்றி பெற்றுட அப்படின்னு சொல்லி உன் பேர் இனிமேல் என்னது, இஸ்ரவேல்னு சொல்லி அவனை ஆசீர்வச்சிட்டு போனாருன்னு பைபிளில் போட்டான். அந்நியர்களை என்ன செய்யணுமா, உபசரிக்கணும். ஏன் உபசரிக்கணுமா,
ஒரு சில நேரம் தூதர்கள் வருவாங்களாம் அப்படி. அதனால யாக்கோபுக்கு வீட்டுக்கு மூணு பேர், சாரி ஆபிரகாம் வீட்டுக்கு எத்தனை பேர் வந்தாங்க? மூணு பேர் வந்தாங்க. யாருனே தெரியாது, ஓட்டமாக ஓடி போய் அவங்க காலை கழுவி வாங்க உட்காருங்கன்னு சொல்லி, சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி கொளுத்த கன்றை எடுத்து நல்லா சமைச்சு சாப்பாடு கொடுத்து சாப்பிட வைக்கிறான். அப்புறம் கொஞ்ச நேரம் வச்சு கண்டுபிடிச்சிட்டான், அது யாரு வந்திருக்க, அவங்க தூதர்கள் வந்திருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டான். அப்போ அவங்க ஒரு திருக்கு தரிசனம் சொல்கிறாங்க, ஆபிரகாம் அடுத்த வருஷம் இன்னையாரம் மனைவி ஒரு ஆண்மகனை என்ன செய்வா? அணைத்து கொண்டிருப்பா. உடனே உள்ளே இருக்க சாரால் சிரிக்கிறா, கேக்கன்னு சிரிக்கிறா. ஏன் சிரிக்கிறா? யோ, எனக்கு 89 வயசு, அடுத்த வயசு எனக்கு என்ன வரப்போகுது? 90 வயசு. எங்கள் வீட்டுக்காருக்கு 99 வயசு, அடுத்த வருஷம் அவருக்கு எத்தனை வயசு ஆக போகுது? 100 வயசு ஆக போகுது. கேட்க போக்கன்னு சிரிக்கிறா. ஆபிரகாம் சுதாரிச்சிட்டான். என்ன சுதாரிச்சான் தெரியுமா? இந்த வார்த்தையை யார் அவன்கிட்ட பேசுனது? ஆண்டவர் பேசினாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதி ஆக்குவேன், நீ ஆசீர்வாதமாக மாறுவேன்னு சொன்னார். உனக்கு சந்ததியை தருவேன்னு சொன்னார். உன் மனைவி ஆகிய சாரால் கற்பம் தெரித்து பிள்ளை பெறுவான்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இவன் நினச்சா யாரோ மூணு பேர் வந்திருக்காங்க, சாப்பாடை கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு போட்டுன்னு சொல்லி சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாங்க. அடுத்த வருஷம் இன்னி யாரும் உன்னுடைய மனைவி ஒரு ஆண்மகனை பெற்றிருப்பா. அல்லேலூயா சொல்லுவோமா? அவ சிரிச்சா, ஆனால் ஆபிரகாம் என்ன செய்யலை? சிரிக்கலை, அவன் அமைதியாக இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் ஆண்டவர் பேசுகிறாரு, நான் போய் சோதோகுமாரை அழிக்க போகிறேன், நான் அழிக்க போகிற இந்த விஷயத்தை என்னுடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு மறைப்பேனோன்னு சொல்லி அவங்ககிட்ட போய் சொல்கிறாரு, இந்த பட்டணம் பாவத்தில் நிறைஞ்சிருக்கு, இந்த பட்டணத்தை நாங்கள் அழிக்க போகிறோம். உடனே அவன் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான், 50 பேர் இருந்தால் அழிப்பீங்களா, 40 பேர் இருந்தால் அழிப்பீங்களா, 30 பேர் இருந்தால் அழிப்பீங்களா, 20 பேர் இருந்தால் அழிப்பீங்களா, 10 பேர் இருந்தால் அழிப்பீங்களான்னு சொல்லி என்ன செய்கிறான்? அவன் ஜெபம் பண்ணுறான். அவன் சொல்லிட்டு போகிறாங்க, 10 பேர் இருந்தால் கூட அழிக்கலப்பா, போப்பான்னு உள்ளே போயும், உள்ளே போனால் ஒருத்தன் தான் இருக்கான், லோத்து மட்டும்தான் இருக்கான், மித்தையும் பூரா பாவி முடிஞ்சு. ஏன் அந்நியர்களை உபசரிக்கணும்னா, ஒரு சில நேரம் தூதர்கள் எப்படி வர்றாங்க, அந்நியர்களை போல வர்றாங்க. வர்றவங்களுக்கு ஒரு டீ நீங்கள் கொடுத்தாலோ, அல்லது ஒருவேளை சாப்பாடு கொடுத்தாலோ, ஒரு 10 ரூபா கொடுத்தாலோ, அவங்க மனசார அவங்களை ஆசீர்வச்சான்னு சொல்லுங்களேன், நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுங்களேன், அது நமக்கு பெரிய ஆசீர்வாதம் இல்லையா சொல்லுவோமா? இன்னைக்கு நிறைய பேர் ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க, என்ன சொல்கிற பிச்சைக்கார வஸ்திரம் போட்டு பிச்சை எடுக்கவும் இருக்காங்க, ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. அதை பற்றி நமக்கு தேவையில்லை. நம்ம 100% எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி நம்ம பண்ண முடியும். நம்ம கொடுக்க போகிற ஏதோ சின்ன ஒரு 5 ரூபாயோ ஒரு 10 ரூபாயோ ஒரு சின்ன சாப்பாடோ ஒரு காப்பியோ ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை நம்ம என்ன செய்ய போகிறோம், செய்ய போகிறோம். ஆனால் நான் சொல்வேன், கத்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு அந்நியர்களை உபசரிக்கிறதுக்கு நாடுங்கள். லேலுயா. அதுக்காக நடு வீட்டில் கூட்டு வந்து உட்கார சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. உங்கள் வீட்டுக்காரர் வந்தாருனா அப்புறம் கும்பாங்குத்து குத்திட்டு போகிறாரு, யார் அது இது இந்த இந்த பைத்திய தெருக்கு உள்ளே கூட்டு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி காலங்கள் எப்படி இருக்குது? ரொம்ப பொல்லாது இருக்குது. நன்மை செஞ்சு நம்ம பாடம் நிற்க வேண்டியிருக்கு, எவன் நல்லா எவன் கெட்டவன் எவன் திருடன் என்ன ஏது நமக்கு ஒன்றுமே நினச்சியில தெரியல. எந்த ரூபத்தில் எப்படி ஆபத்து வரும்னு சொல்ல முடியாத காலகட்டத்தில் நம்ம என்ன செஞ்சுட்ருக்கோம், வாழ்ந்துகிட்ருக்கோம். முடிஞ்ச உதவியை வெளியே நின்று கொடுத்து என்ன செஞ்சு விட்ருங்க, அனுப்பிச்சி விட்ருங்க, கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஆண்டவர் சொல்கிறார், தேவனுடைய பிள்ளையே நீ பாதுகாப்பான ஆளு, உன் குடும்பம் பாதுகாப்பான குடும்பம், உன் பிள்ளைகள் பாதுகாப்பான பிள்ளைகள், உன் வீடு பாதுகாப்பான வீடு. உன்னையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் கத்தர் நினைச்சா வேலி அடைச்சு பாதுகாக்கிறான். வசனம் சொல்லுகிறது, கத்தர் உங்களுக்கு எப்படி இருப்பாரா, அக்கினி மதுளா நினைச்சுவாரா இருப்பார் அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு. ஆண்டவர் நம்மளை நினைச்சாருன்னா 100% பாதுகாக்கிறார். எவ்வளோ நாள் வரைக்கும் பாதுகாக்க போகிறாரு? பரலோகத்தில் போய் நம்மளை சேர்க்கிற வரைக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? பரலோகத்தில் போய் நம்மளை சேர்க்கிற வரைக்கும் கத்தர் நம்மை 100% கண்மணி போல பாதுகாத்து தேவ ராஜ்யத்தை ஆண்டவர் சுதந்திரிக்க வைப்பா. அல்லேலூயா. ஒரு நாள் அம்மா ஒரு அம்மாவுக்கு நைட்டில் பார்த்தா திடீர்னு நெஞ்சு வலி. வீட்டுக்காரன் எழுப்பி சொல்லிச்சு, ஐயா நான் போகிறேன் அப்படின்ச்சு. ஐயா என்ன செய்கிறேன்? எங்கேம்மா போகிற? உங்கள் அம்மா வீட்டுக்கு போறியா, அப்பா வீட்டுக்கு போறியா, எங்கே போகிற? பரலோகமே என் சொந்தமே இன்று காண்பேனே. ஐயோ நெஞ்சு வலி தாங்க முடியலைங்க.
அவளை தான் போகிறீங்க, பிள்ளைங்களாம் பார்த்துக்கோங்க அப்படின்ச்சு. அப்போ அவங்க வீட்டுக்கார சொன்னாராம், பயப்படாத லேலுயா, கத்தர் ஒன்று இந்த பூமியில் எவ்வளோ நாள் இருக்குன்னு வச்சுருக்காரோ அவ்வளோ நாள் இருப்பேன். இது சும்மா கேஸாக இருக்கும், ரெண்டு சுடுதண்ணியை போட்டு வெள்ளப்பட்டுட்டு அன்றைக்கி வீட்டில் வச்சு ரெண்டு எடுத்து வாயில் போட்டு தண்ணியை கொடுத்தா நாலு ஏப்பம் விட்டு அழகாக முடிஞ்சு போச்சு, சரியாயிடுச்சு. லேலுயா சொல்லுங்கள், கத்தருடைய பிள்ளைங்க பயப்படக்கூடாது. லேலுயா, இந்த ஆபத்து வந்துருமோ, இதாயிருமோ, அதாயிருமோ, இந்த அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, கொரோனாவோ டெல்டாவோ, அப்புறம் என்னது இப்போ என்னது ஒமிக்ரானோ, அடுத்து புதுசாக ஒன்று வந்திருக்கு ஃப்ளோரினாவா ஃப்ளோரிடாவா என்னமோ ஒரு இல்லை விடுறா, ஃப்ளோரினான்னு ஒன்று புதுசாக ஒன்று வந்திருக்கு, அடுத்து நீ என்ன வரப்போகுன்னு தெரியல. அப்பா மகன் பேரன் இப்போ கொள்ளு பேரன் வந்துட்டார், இன்னும் அடுத்து நீ என்ன வரப்போகிறாங்கன்னு தெரியல. இந்த உலகத்தில் என்ன வேணாலும் சரி, கத்தருடைய பிள்ளைகளை கத்தர் கண்மணி போல பாதுகாப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா. நமக்கு தேவை ஒன்றே ஒன்று தான், விசுவாசம், ஞானம், தைரியம், பயப்படாமல் இருந்தவனா போதும். கத்தர் நம்மளை பாதுகாப்பேன்னு சொன்ன கத்தர் நிச்சயமாய் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா. அப்போ நம்ம வழிகளெல்லாம் நமக்கு தூதர்களை ஆண்டவர் கொடுக்குறாரு, போக்களை வரத்தில் தூதர்களை கொடுக்குறாரு, இரவு நேரத்தில் நமக்கு தூதர்கள் ஆண்டவர் கொடுத்துருக்காரு, நம்ம குடும்பத்துக்கெல்லாம் பாதுகாப்பாக கத்தர் கொடுத்துருக்காரு. அவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் தனிமையாக அல்ல, நீங்கள் திக்கற்றவர்களாக அல்ல, நீங்கள் என்ன சொல்கிறது பாதுகாப்பற்றவர்களாக அல்ல, உங்களுக்கு பரலோகமே பாதுகாப்பை கொடுத்துருக்கிறது, பரலோகத்தால் கண்காணிக்கப்படுகிறவர் நீங்கள், பரலோகத்திலே உங்கள் ஜெபங்கள் போய்கொண்டே இருக்கிறது, பரலோகத்திலிருந்து உங்களுக்கு பதில் வந்து கொண்டே இருக்கிறது, நீங்கள் பரலோகத்தின் குடிமக்களாக இருக்கிறீர்கள், உங்கள் பெயர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கத்தர் சொல்கிறாரு, உன் வழிகள் எல்லாம், உன் வாழ்நாள் எல்லாம் நான் உன்னை பாதுகாத்து உன்னையும் உன் குடும்பத்தையும் அற்புதமாய் வழி நடத்துவேன். எழுந்து நிற்போம், கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம்.